இப்ப வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டாவே ஆயிடுச்சு இது. டைரக்டர் வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறது, ஹீரோ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் லவ் பண்ணிட்டு திடீர்னு பிரேக்அப் பண்றது, அப்புறம் கிஸ் குடுக்கறோம்னு சொல்லி ப்ரமோஷன் பண்றது. ஆமா, இப்படி நம்மள டென்ஷன் படுத்துறதே வேலையா போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயி போச்சு நம்மளோட சினிமால. ஆமா, அப்படி இல்லைன்னா நம்மளால இங்க உட்கார முடியாதுல்ல. நம்ம குழப்ப போயிடும்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இது வரைக்கும் லவ்வே இல்ல அப்படி இப்படின்னு ஒரு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா திடுதிப்புன்னு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா இல்லாத ஒரு விஷயத்த இப்ப வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும் சொல்லி பாப்போம். சிம்பு நயன்தாரா கண்டிப்பா இருக்காது. சிம்பு அஞ்சிக்க கண்டிப்பா இருக்கவே இருக்காது. முடியாது. அப்புறம் வேற என்ன தெரியலையே. நீ ஏதாச்சும் சொல்லியா ஹீரோயின் சொன்னாங்களா ஹீரோ சொன்னாங்களா ஹீரோயின் வந்து ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லிருக்காங்க அப்ப யாரா டைரக்டர் வந்தானே ஹீரோயின கல்யாணம் பண்றாங்க அர்த்தம் இவன் ரெண்டு பேரும் போதிட்டு அத்தான் போதிட்டு வந்து ரோல் ஆக்குறேன் இல்ல ஹீரோயின் பேர் ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு கூட. நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். நம்ம அமலா பால் வந்து ஏழு விஜய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ ஏதாச்சும் ஒரு பாலை
இந்த பால் கூட சேர்த்துட்டீங்க. ஏ இல்ல, எல்லாரும் அப்படி என்ன சொல்றாங்க? இல்ல, இந்த அமலா பால் வந்து விஜய்ங்கிற பால் கூட இப்ப கலக்க போதும். ஓகேப்பா, ஏதோ கலந்து நல்ல ஒரு நெய்ய ஒரு நல்ல கலவையா வரும் நினைக்கிறேன். அவங்க வந்து இவ்வளவு நாளா வந்து லவ்வுக்கே வந்து நோ நோ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஐயோ சொன்ன இது அவங்க சொன்ன வீடியோ போய் நான் பாக்குறேன். அவங்க அப்படிதான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னடா, நான் வந்து திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சு ஏதா தோணுச்சுன்னு தெரியல. இல்ல என்ன தெரியுமா ஒரு விஷயம், சரி இதுதான் நமக்கு சான்ஸ், இப்ப பிடிக்கல அதுக்கப்புறம் கிடைக்காது, வடை போச்சேன்னு ஆயிடும். அது மாதிரி வந்து வடை போச்சே, ஓகே வச்சுக்கலாம். சோ அதனால வந்து நம்ம இப்பயே புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. ஆனா வந்து இதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரா? ஏன்னா நடுவில் வந்து இல்ல, விஜய் வந்து கேட்கும் பொழுது அமலா பால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நிறைய மூவிஸ் இருக்கு, அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்துட்டு விஜய் ஒத்துக்கிட்டாரா? அமலா பாலே ஒத்துக்கிட்டாங்க அநேகமா, விஜய் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இது வந்து இன்னும் அவங்க வந்து வெளிப்படைய வந்து கன்ஃபார்மா மேரேஜ் அப்படின்னு சொல்லல. சோ விஜய் சார் வந்த உடனே அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மா என்ன, நம்மளாவே கருப்புறம் ஏத்தின விஷயமா? ஏதோ கொளுத்தி விடுவோமே. நல்லாரு நல்லாரு.